தஞ்சாவூர் காயிலமேதர் நகரைச் சேர்ந்தவர்தான் யூசுப். வயது 45. தாய் தந்தையை இழந்த இவர் குவைத் நாட்டில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்றில் சூப்பர்வைசராக பணியாற்றி வந்துள்ளார். அங்கு தன்னைப் போலவே தாய் தந்தையை இழந்து தனியாக வசித்து வந்த இலங்கையைச் சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க ஆசிலா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கை நிறைய பணம் சம்பாதித்த இருவருமே குவைத்திலிருந்து தமிழகத்தின் தஞ்சாவூர் திரும்பியும் உள்ளனர். அதன் பின்பு இங்கு அடுக்குமாடி வீடுகள், விவசாய பண்ணைகள் என சொத்துக்களை வாங்கி சொகுசு வாழ்க்கையும் வாழ்ந்து வந்தனர். கடந்த 25ஆம் தேதியன்று வல்லம் அருகே நெடுஞ்சாலையில் யூசுப் காரில் சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் சரமாரியாக ஓட ஓட வெட்டி கொலை செய்தது. இது குறித்து வல்லம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தனிப்படையும் அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த கொலை தொடர்பாக யூசுப்பின் மனைவியை 25ஆம் தேதியன்று அசிலாவை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் ஒரு கும்பலிடம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கொலை செய்ய சொன்னதை கூறினார். இதையடுத்து போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் பணம் வாங்கியது உண்மைதான், ஆனால் நாங்கள் கொலை செய்யவில்லை என்று கூறியுள்ளனர். அதன் பின்பு சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்து பார்த்தபோது அதில் 2 இருசக்கர வாகனத்தில் 6 பேர் கொண்ட கும்பல் சென்றது தெரியவந்தது. அவர்கள் திருச்சியில் உள்ள ஒரு கூலிப்படை என்பதும் தெரியவந்தது. அந்த கூலிப்படையில் 26 வயது மதிக்கத்தக்க சகாதேவன், அவரது நண்பரான பிரகாஷ் உள்ளிட்டோர் அடையாளம் காணப்பட்டனர். இவர்கள் 2 பேரையுமே போலீசார் பிடித்து விசாரித்த போதுதான் நாங்கள்தான் கொலை செய்தோம், அசிலா அவரை கொலை செய்வதற்கு 12 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறினார். இதனால் போலீசார் இந்த முறை அவரிடம் வாக்குமூலம் கேட்டுள்ளனர். அப்போது அசிலா குற்றச்சாட்டை ஒப்பும் கொண்டுள்ளார். அதில் குவைத்தில் இருந்து திரும்பிய நாங்கள் இங்கு நிறைய சொத்துக்களை வாங்கினோம். நான் இலங்கையைச் சேர்ந்தவள் என்பதால் யூசுப் பேரிலேயே அனைத்து சொத்துக்களும் வாங்கப்பட்டது. எங்களுக்கு 13 வயதில் ஒரு மகனும் 11 வயதில் மகளும் உள்ளனர். நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்தோம். அதன் பின்பு சிறு காலத்திற்கு பின்பு அவர் குவைத்திற்கு வேலைக்கு சென்றார். நான் தஞ்சையிலேயே வசித்து வந்தபோது முகநூல் மூலமாக சில ஆண்களுடன் தனக்கு பழக்கம் ஏற்பட்டது. இதை கேள்விப்பட்ட யூசுப் உடனடியாக தஞ்சை திரும்பி சொத்து பத்திரம் பணம் என அனைத்தையுமே எனது பெயரில் தனியார் வங்கி லாக்கர் ஒன்றில் வைத்துவிட்டு அவருடைய பெயரில் வைத்துவிட்டு மீண்டும் குவைத் சென்று விட்டார். இதனால் அந்த தனியார் வங்கி மேலாளரை தன்னுடைய வலையில் வீழ்த்தி யூசுப் வங்கி லாக்கரில் இருந்த பணம் நகை போன்றவைகளையும் எடுத்து செலவு செய்தும் வந்தேன். இதை அறிந்த யூசுப் மீண்டும் குவைத்திலிருந்து தஞ்சை திரும்பி வங்கி மேலாளர் மற்றும் தன் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததால் நான் அசிலா சிறையில் அடைக்கப்பட்டு வெளியே வந்தேன். அதன் பின் திருச்சியில் வாடகைக்கு வீடு எடுத்து தன் குழந்தைகளுடன் வசித்து வந்தபோது யூசுப் சொத்துக்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று பல பெண்களுடன் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். யூசுப் இறந்தால் சொத்துக்கள் அனைத்துமே தனக்கு கிடைக்கும் என்று சிலர் கூறியதால் நான் அவரை கொலை செய்ய முடிவு செய்து கூலிப்படையை அனுப்பினேன். இதையடுத்து அசிலா, கூலிப்படையைச் சேர்ந்த சகாதேவன், பிரகாஷ் மூவருமே கைது செய்யப்பட்ட நிலையில் கொலையில் தொடர்புடைய மற்றவர்களையும் போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.